யாழ் நூலகம் எரிக்கப்பட்டு 38 ஆண்டுகள் கடந்துள்ளன. அந்த துன்பியல் நினைவலைகளை மீட்டும் நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட தொகுப்பு அடுத்து. கம்பீரமாய் காட்சியளிக்கும் யாழ் நூலகத்தின் கருகிய புத்தகங்களின் சாம்பர் மனத்தை வாசிப்பின் மீது தீராத காதல் கொண்ட வாசகர்களால் மாத்திரமே நுகர முடியும். அறியாமை இருளகற்றும் புத்தொளி கீற்றை இன்று போன்றதோர் நாளின் நள்ளிரவு வேளை காரிருளில் மூழ்கடித்த கதையை மீட்ட மீட்ட சோகமே எஞ்சும். கவர்ந்து செல்லவோ சூறையாடவோ முடியாத தென்னாசியாவின் அறிவு பொக்கிஷத்தை தீது நன்கறியாத தீ தீண்டி துவம்சம் செய்த துன்பியல் அனுபவத்தை வார்த்தைகளில் வசப்படுத்துவது அத்துணை எளிதன்று. 1933 ஆண்டு அறிவரம் நிரம்பிய சான்றோரின் வாசிப்பு விதை சில காலத்தில் பெரு விருட்சமாய் அறியாமை இருள்களையும் யாழ் நூலகமாய் நிமிர்ந்து நின்றது. புராதனம் பறைசாற்றும் ஓலை சுவடிகள், 1800களில் யாழில் தகவல் தந்த செய்தியேடுகள், தொன்மை வாய்ந்த வரலாற்று ஆவணங்களை உள்ளடக்கி எம்மவரின் உணர்வுகளின் எழுத்துருவாய் வேறுடன் விளங்கியது யாழ் நூலகம். இருப்பின் அடையாளத்தை அரிக்கும் கரையான்கள் பழம் பெருமையை அழிக்க தீ வடிவம் கொண்டு யாழ் நூலகத்தை பற்றின. 1981 ஆண்டு மே மாதம் 31 திகதி நள்ளிரவு வேளை தென்னாசியாவின் அறிவு களஞ்சியத்தை தீச்சுவாலைகள் விழுங்க ஆரம்பித்தன. நூலகம் எரியூட்டப்பட்ட வேளை இரவல் வழங்கும் பகுதியில் சுமார் 57,000 நூல்களும், சிறுவர் பகுதியில் 8,995 நூல்களும், ஊசாத்துணை பகுதியில் கிடைத்ததற்கரிய 29,500 நூல்களும் இருந்தன. இவை அனைத்தும் தீயினால் சிதைக்கப்பட்ட சீரழிக்கப்பட்டன என்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும். நூலகம் தீக்கிரையாக்கப்பட்ட செய்தியை கேள்வியுற்ற மாத்திரத்திலேயே பரிசுத்த பேட்ரிக்ஸ் கல்லூரி ஆசிரியர் தாவீது அடிகளார் தன்னுயிர் நீத்தார். பற்றிய இப்பொருளுக்கும் தன் வடிவம் கொடுக்கும் தீ அறிவு பசிக்கு விருந்தாகும் புத்தகங்களை உண்டு தன் பசி தணித்தது. சுமார் 100,000 புத்தகங்கள் நிறம் மாறி மனம் மாறி ஒரு சிதைந்து சாம்பராயின. காயங்களை ஆற்றும் காலம் நூலகத்தின் உருவை இன்று மாற்றியுள்ளது. செய்தியை கேள்விப்பட்டு ஒரு துவிச்சக்கர வண்டியிலே அங்கே சென்ற பொழுது நாங்கள் கண்ட அந்த காட்சிகள் இன்னமும் நெஞ்சுக்குள்ளே எரி தணலாக இருப்பதை உணர முடிகிறது. அங்கலாய்த்து அங்கே அங்கே ஏதாவது மிஞ்சி இருக்குதா என்று தேடிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது சிறுவர் நூலகத்தில் இருந்து எரிந்த ஒரு சிறிய நூலினுடைய அட்டை துண்டை நான் ஒரு ஆவணமாக எடுத்து சென்றதும் அதனை என்னுடைய வீட்டிலே தெல்லிப்பிள்ளை கட்டுவனில் இருக்கிற என்னுடைய படிப்பு அறையிலே என்னுடைய நூலகத்திலே வைத்திருந்ததும் எத்தனையோ பேர்களால் அன்பளிப்பு செய்யப்பட்டிருந்த அரும்பெரும் பொக்கிஷங்களான நூல்கள் ஏறக்குறைய 90,000 நூல்கள் எரியூட்டப்பட்டன. மிக பழமை வாய்ந்த ஓலைச்சுவடிகள் எரிந்து சாம்பலாயின. இந்த நூலகம் எரிக்கப்பட்டதனால் அதை கேள்விப்பட்ட தாவீது அடிகளார் மரணித்தார். மேலும் பலர் 4 பேர் வரையில் மரண தழுவி கொண்டார்கள் துக்கம் தாங்க முடியாமல். காலத்திற்கு ஏற்ப அச்சில் வலம் வந்த புத்தகங்கள் இன்று கணனியில் தரவேறி இணையத்தில் 2.5 கலந்து யாழ் நூலகத்தில் பேணப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்திய விடுதலை இயக்கத்தின் புரட்சியாளர் பகத்சிங் தூக்கிலிடப்படும் இறுதி தருவாய் வரை அவர் வாசித்துக் கொண்டிருந்தமை வாசிப்பின் மகத்துவத்தை உலகறிய செய்துள்ளது. பழந்தமிழ் ஏட்டுச்சுவடிகளும் மூல நூல்களும் தீக்கிரையாக்கப்பட்ட துன்பியலை மறப்பதற்கு புத்தகங்களை அன்பளிப்பு செய்ய முன்வருவோம். புதைத்தாலும் முளைத்து எரித்தாலும் உயிர்க்கும் வரலாற்றை அழித்தல் அத்தனை எளிதன்று. புரட்சி பாதையில் கைத்துப்பாக்கிகளை விட பலம் வாய்ந்த ஆயுதங்கள் புத்தகங்களே. விளாடிமிர் லெனின்.